வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம், தண்ணியோடய சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாசிப்பருப்பு வாங்கையில் நல்லா பொடி பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து 10 ஒரு இப்போ இதில் 20 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் வந்து சீம்லாம் போயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணியாக இல்லை, நான் வந்து கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினதுனால நல்லாயிருக்கு. தண்ணி ரொம்ப அதிகம் இல்லை, அதனால் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா தண்ணியை இருத்து விட்டுட்டு நீங்கள் மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாகவே போட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மசிச்சாச்சு. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமான தண்ணியில். இதை வந்து கரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், பார்த்துக்கிட்டு அப்புறமா 10 சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்பட்டுகிட்டே வரும். அந்த கத்திரிக்காய் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு இருந்தால் தான் அந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு, எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்துருச்சு. இப்போ வந்து தாளிச்சு விட்றலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொஞ்சமாக ஒரு 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 5 எடுத்துருக்கேன், பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளித்ததை நம்ம இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், அருமையான பாசிப்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.